வணக்கம் சார். வணக்கம். மாலை 6 மணிக்கு மேல என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய முன்னோருடைய காலங்கள், வாழ்ந்த காலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாலையில் எல்லாமே சீக்கிரம் உறங்கிடுவாங்க, காலையில் அதிகாலையில் எழுந்துருவாங்க, உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க, நல்ல நோயின்றி வாழ்ந்தாங்க, நல்ல செல்வம் இருந்தது. நம்ம இன்றைக்கி மிட்நைட்டில் தான் சாப்பிட்றோம், மிட்நைட்டில் தான் தூங்குகிறோம், மிட்நைட்டில் ஒர்க் பண்ணுறோம். இப்படி பண்ணும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுகளுடைய வேலைகள் அப்படியே ரிவர்ஸாக மாறுது. இது முதல்ல, இதுவே முதல்ல ஒரு தவறு. ரெண்டாவது, 6 மணிக்கு மேலே நிச்சயமாக சூரியன் அஸ்தமனமான பிறகு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு 6 ஐட்டம் உணவில் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த 6 ஐட்டம் என்னென்னா, தயிர் தவிர்க்கப்பட வேண்டும், கீரை, பாவக்காய், நெல்லிக்காய், கஞ்சி, இஞ்சி. இந்த 6 ஐட்டத்தை முற்றிலும் தவிர்க்கப்படாவிட்டால் என்ன ஆகும்னா, ஃப்யூச்சரில் இந்த மாதிரியாக, இது முதல்ல சயின்ஸ் ரீதியாக பார்க்கும்போது இந்த 6 உணவுமே இரவில் சாப்பிட்டால் உடலில் உபாதைகள் ஏற்படும் என்பது உண்மை. அதை தவிர்த்து தயிர், பாவக்காய், கஞ்சி, இஞ்சி, நெல்லிக்கனி இதெல்லாம் சாப்பிடும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கீரை இதெல்லாம் சாப்பிடும்பொழுது என்ன நடக்குனா, ஒருத்தருக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்பது மிகப்பெரிய உண்மை. இப்போ நிறைய பேர் நினச்சிப்பாங்க, கீரை டைஜஷன் ஆகாது, தயிர் நைட்டில் சாப்பிடக்கூடாது. ஓகே, இது சயின்ஸ் ரீதியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆன்மீக ரீதியாகவும் எடுத்துக்கலாம். இந்த 6 உணவுகளை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு. இன்றைக்கி நிறைய பேர் நைட்டில் வந்து பரோட்டாக்கோ, சப்பாத்திக்கோ, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸுக்கோ, இந்த ஆனியன் ரைத்தா என சொல்லக்கூடிய ஆனியன் பச்சடி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. முற்றிலும் ஒரு தவறான விஷயம். ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும், ஒரு சில விஷயத்தில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா உணவு முறைகள் மிக 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 அவசியம். ஏனென்றால் உணவு முறையில் அடிப்படையாக வச்சுன்னா உடல் ஆரோக்கியம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை வைத்து மட்டும்தான் உங்களுடைய 6ஆம் பாவம் வேலை செய்யும். 6ஆம் பாவம் தான் உங்கள் வெற்றி தோல்வியை பொதுவாகவே நிர்ணயிக்கும் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் கண்டி. இந்த 6 உணவுகள் நானாக கண்டுபிடிச்சி சொன்னது அல்ல. இதெல்லாம் நம்ம தாத்தா, முன்னோர்கள், அப்பா பயன்படுத்தி இதெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்க மூலயமா நம்ம பெறப்பட்ட உண்மைகள். அதனால் இந்த கீரை, தயிர், இஞ்சி, கஞ்சி, பாவக்காய், நெல்லிக்காய் போன்ற உணவுகளை இரவில் தவிர்ப்பவர்கள் மட்டுமே குறைவற்ற செல்வத்துடன், நிறைவான ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். மற்றவர்கள் அனைவருக்குமே, யாரெல்லாம் இரவில் இந்த உணவு சாப்பிட்றாங்களோ, உடல் உபாதைகள், தீராத உடல் உபாதைகளை கூட அது மாறத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு மாந்திரிக பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு செய்வின பிரச்சனை இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இருக்காது. நீங்கள் நைட்டில் தயிர் சாப்பிட்றாலாம் இருப்பீங்க, அது மறைமுகமாக உங்கள் உடம்புல வந்து நிறைய பிரச்சனையை கொடுக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கே சில காலங்கள் ஆகிடும். நீங்கள் எல்லாமே நம்ம அவுட் ஆஃப் சிலபஸில் தான் யோசிப்போம். ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானிகள், மகான்களால் மட்டும்தான் முடியும். மற்றவங்க எல்லாருமே நம்ம அவுட் ஆஃப் சிலபஸில் தான் யோசிப்போம். வீடு வாஸ்து பிரச்சனையா, நியூரலஜி பிரச்சனையா, கிடையாது, உணவு பிரச்சனையாக இருக்கும். ஸோ உணவு பிரச்சனைக்கு நம்ம அப்படி யோசிப்போம். உண்மையிலே ஒருத்தருக்கு நியூமராலஜி பிரச்சனை இருக்கும், வாஸ்து பிரச்சனை இருக்கும், அவர் என்ன பண்ணுவார், உடல் பிரச்சனையோ அப்படின்னு யோசிப்பார். ஸோ இந்த யோசனைகள் மிக முக்கியமாக ஒரு வாழ்க்கையில் ஒருத்தவங்களோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது. ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அவருடைய வெற்றி தோல்வியை கண்டி, அவருடைய கர்மா தான் அந்த முடிவையும் எடுக்க வைக்கிறது. அப்போ அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர் தெளிவான ஒரு முடிவை எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அவர் வந்து உணவை கொஞ்சம் குறைச்சி கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்றது தான் உண்மை. முடியலை, இன்றைக்கி இருக்கும் பட்சத்தில் முடியாது, அது சாத்தியம் இல்லை என்றால் இந்த 6 உணவு, அந்த 6 ஐட்டத்தை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து எப்போவுமே லைஃப் லாங், சார் எந்த ராசிக்கு சாப்பிட்லாமா, அந்த ராசிக்கு சாப்பிட்லாமா, எந்த ராசிக்குமே இரவில் இந்த 6 உணவுகள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் இந்த லக்ஷ்மி கடாட்சகம் என்றைக்குமே இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஏன்னா லட்சுமி தேவி வீட்டுக்கு வரணும், லட்சுமி கடாட்சம் நம்ம இல்லத்துல இருக்கணும்னா எல்லாருமே விரும்புவாங்க. இந்த 6 உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி மேடம்.